ஹலோ கைஸ், எம்ஹெச்சி ரிக்யூர்மெண்ட் போர்டு வந்து இந்த எம்ஹெச்சி ரிக்யூர்மெண்ட் இந்த ஃபைனல் லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருந்த நேரத்தில் அங்கே உள்ள பர்சன்ஸ் ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ பப்ளிஷ் ஆக போகிற அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் லேடிஸோட ஸ்ட்ரென்த்து தான் அதிகமாக இருக்குமா, லேடிஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகளவு அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகியிருக்கதை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா ஒரு 65% லேடிஸ் வந்து இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் இன்க்ளூட் ஆனதை பார்ப்பீங்க அப்படின்றத சொன்னாங்க. இது எதனால் அப்படின்னா, அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால தான். இது வந்து இந்த சிவி அட்டன் பண்ணின ஆண்களுக்கு ஒரு சின்ன வருத்தமான விஷயமாக தான் இருக்கும். சிவி அட்டன் பண்ண ஜென்ஸுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, இப்போ ரீசன்ட் 2 days சிவி அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸில் மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்டில் 100% அட்டனன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிவி அட்டன் பண்ணுறதுக்காக இந்த கேண்டிடேட்ஸ் வந்து. பட் ரொம்ப ரொம்ப ரேராக ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும், அதுவும் ரொம்ப ரொம்ப ரேராக 1 or 2%, ஸோ இந்த மாதிரி ஆப்சண்ட்டும் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி ஆப்சண்ட் ஆனதுனால 99.something ஏதோ பர்சன்டேஜ் ஓவரால் தமிழ்நாடு லெவலில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடச்சது.